ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் நான் உங்கள் சரண்யா தமிழ் ட்ரேடர்ஸோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்தியாவோட வளர்ச்சியை பற்றி அதாவது கவர்ச்சிகரமான முதலீட்டு சந்தை அப்படின்னு இந்தியாவுக்கு முன்னேறி வருதா ஒரு அறிக்கையில சொல்லியிருக்காங்க ஸோ அதை பத்தின பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நான் இப்போ டேஸா நமக்கு வந்துட்டு இருக்கிற நியூஸ் என்னன்னா நம்மளுடைய இந்திய பொருளாதாரம் கீழே இறங்க போகுது ஸோ அதை பேஸ் பண்ணி இந்தியாவில் இருக்கிற பல நிறுவனங்களோட க்ரோத் வந்து குறைய போகுது ஸோ இது ஸ்டாக் மார்க்கெட் டவுன் ஆக போகுது அப்படிங்கிற நியூஸ் டேஸாவே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதுக்கு ஒரு வித்திட்ட விதமா இப்ப ஒரு நியூஸ் ஒன்று நல்ல இந்தியாவோட வளர்ச்சி வந்து எந்தளவுக்கு முன்னேறிட்டு வருது ஸோ இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மற்ற நாடுகள் அதிகம் ஆர்வம் காட்டுறதா சொல்லிருக்காங்க ஸோ அதை பற்றி நம்ம பேசிக்காக சில விஷயங்கள் பார்க்கலாம் ஸோ உலகத்துலயே வந்து கவர்ச்சிகரமான முதலீட்டு சந்தைகளில் இந்தியா பிரிட்டனை விஞ்சி நான்காவது இடத்திற்கு முன்னேறி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ சுவிஸ் நாட்டின் டவோர்ஸ் நகரில் உலக பொருளாதார கூட்டமைப்பின் மாநாடு வந்து நேற்று நேற்றைக்கு வந்து ஆரம்பிச்சிருக்கு வந்து சர்வதேச பொருளாதார வளர்ச்சி தொடர்பா கார்பரேட் நிறுவனங்களின் சிஇஓ எனப்படும் தலைமை செயல் அதிகாரிகளின் கருத்துக்களை எல்லாமே தொகுத்து டபிள்யூசி நிறுவனம் தயாரித்த ஒரு அறிக்கையில் அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்தியா இந்த ஆண்டு பிரிட்டனை விஞ்சி உலங்கின் நான்காவது கவர்ச்சிகரமான முதலீட்டு சந்தை அப்படிங்கிற சிறப்பை பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்தியா வளரும் நட்சத்திரமா ஜொலிக்கிறது அமெரிக்கா சீனா ஆகிய நாடுகளின் முதலீட்டு களம் குறித்தும் சிஇஓக்களின் நம்பிக்கை முறையே இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி நாலு சதவிகிதமா குறைஞ்சிருக்கிறது இந்தியாவுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் முறையே நாற்பத்தி ஆறு மற்றும் முப்பத்தி மூணு சதவிகிதமாக இருந்து இதே காலத்தில் ஜெர்மனி மீதான நம்பிக்கையும் இருபது சதவிகிதத்துல இருந்து பதிமூணு சதவிகிதமா குறைஞ்சிருக்கு பிரிட்டனில் முதலீடு செய்வது தொடர்பான ஆர்வம் பிரச்சனை காரமும் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்தியா கவர்ச்சிகரமான முதலீட்டு சந்தை என்ற மதிப்பீட்டில் எட்டு சதவிகிதத்துடன் பிரிட்டனை விஞ்சி நான்காவது இடத்திற்கு முன்னேறியுள்ளது இது வந்து கடந்த ஆண்டு ஒன்பது சதவிகிதமா இருந்ததும் கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்கு இந்த வகையில இப்பட்டியல்ல அமெரிக்கா சீனா ஜெர்மனி இந்தியா ஆகிய நாடுகள் முதல் நான்கு இடங்களில் உள்ளதும் தாயகம் இதே காலத்தில் தாயகத்தை தவிர கவர்ச்சிகரமான முதலீட்டுக்கு ஏற்ற பிற நாடுகள் குறித்து கருவு கருத்து வந்து தெரிவிக்காத ஒரு சதவீதம் எட்டுல இருந்து பதினஞ்சுதான் அதிகரிச்சிருக்கு நாடுமே வந்து முதலீட்டிற்கு ஏற்றது இல்லை என்போர் ஒரு சதவிகிதத்தில் இருந்து எட்டு சதவிகிதமாக அரு அதிகரிச்சிருக்கிறதும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு அடுத்த பன்னெண்டு மாசத்துல சர்வதேச பொருளாதார வளர்ச்சி குறையும் அப்படின்னு முப்பது சதவிகிதம் பேர் கூறியிருக்காங்க கடந்த ஆண்டு இது அஞ்சு சதவிகிதமா இருந்து கடந்த ஆண்டு சர்வதேச பொருளாதார வளர்ச்சி குறித்து நம்பிக்கை இருபத்தி ஒன்பது சதவிகிதத்தில் இருந்து ஐம்பத்தி ஏழு சதவிகிதமா உயர்ந்திருந்தது இது நாற்பத்தி ரெண்டு சதவிகிதமும் குறைஞ்சிருக்கு வர்த்தக போர் அப்புறம் சுய பாதுகாப்பு போன்றவற்றால் வட அமெரிக்காவை சேர்ந்த சிஇஓக்களிடம் பொருளாதார வளர்ச்சி குறித்த நம்பிக்கை பெருமளவு குறைந்துள்ளது செயற்கை நுண்ணறிவு அடுத்த ஓராண்டில் தங்கள் நிறுவனத்தின் வருவாய் வளர்ச்சி நன்கு இருக்கும் அப்படின்னு தெரிவித்தோரின் எண்ணிக்கை முப்பத்தி அஞ்சு சதவிகிதமா சரிவடைஞ்சிருக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடுத்து ஐந்து ஆண்டுகளில் தங்கள் வர்த்தகத்தை அடியோடு மாற்றும் என எண்பத்தஞ்சு சதவிகித சிஇஓக்கள் தெரிவிச்சிருக்காங்க இத்தொழில்நுட்பம் இணையத்தை விட அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னும் ஆய்வில் பங்கேற்றோரில் மூன்றில் இரு பங்கினர் கூறியுள்ளனர் இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்தியா மிக கவர்ச்சிகரமான முதலீட்டு சந்தைகளில் வளரும் நட்சத்திரமா மின்னுகிறது முன்னேறி இருக்குன்னு மேலும் வருவாய் வளர்ச்சி குறித்த நம்பிக்கையில் எப்போதும் தலைமை செயல் அதிகாரிகளின் விருப்பமான நாடாக இந்தியா விளங்குறது கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பி டபிள்யூசி ஆய்வறிக்கையில சொல்லிருக்காங்க சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம நாட்டுல ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இன்னும் நம்மளுடைய நாட்டுல வந்து புதுசா தொழில் தொடங்கிறதுக்கும் நம்ம நாடு வளர்ச்சி அடையிறதுக்கும் நிறைய காரணங்கள் இருக்கிறதுனால நாம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற இடத்துலலாம் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஸ்டாக்ஸை பை பண்ணி நம்ம வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு சட்டன் பீரியட்டில் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம திரும்பியும் பார்க்கும்போது நிச்சயமாக அது நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் தெரிய வருது ஸோ இந்த நியூஸ் பற்றின கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு வேணும்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு ிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா தேங்க்யூ சோ மச்